அந்த கேள்வி வேணுங்களா? இதாங்கய்யா, ராகவா கிஷோர் அப்படிங்கிறவர் கேட்டுக்காரங்கய்யா. வணக்கம் ஐயா. தேவையற்ற பயம் பதற்றம் எந்த செயலையும் செய்ய விடாமல் கட்டி போடுகிறது. இதனால் எந்த முடிவும் எடுக்க முடியாது, குழப்பம்தான் மிஞ்சுகிறது. இது ஒரு சுழல் போல செயல்படுகிறது, எப்படி கையாள்வது ஐயா? இது வந்து மனசுல வந்து ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பொழுது மனசுல ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வரத்தான் செய்யும். அந்த ரியாக்ஷன் கூட அது இயற்கையானதுதான். இப்ப நம்ம கவனம் என்னன்னு சொல்லி சொன்னா, செயலை எப்படி செய்யணும்னுட்டு யோசிக்கணுமா, அல்லது நம்ம மனசை எப்படி வச்சுக்கணுங்கிறத யோசிக்கணுமான்னு பார்த்தோம்னா, மனசை நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு உடனே விட்டுருங்க, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருங்க. அது எல்லாம் எப்படி அதை வந்து ஃப்ரீயா விட்டுறோம், அங்க நம்ம ஒன்றும் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா தான் நம்ம மனம் பயம் பதற்றம் இந்த மாதிரி இதுகள் எல்லாத்தையுமே நம்ம விட முடியும். அதனால நம்ம அதை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் விசாரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, சைக்கலாஜிக்கலா நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை, மன உணர்ச்சிகளை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருங்க. நம்ம கவனம் எங்க இருக்கணுங்கன்னா, சைக்கலாஜிக்கல் ரியாக்ஷனோட இருக்கிறத விட செயல்களை எப்படி செய்யணும், செயல்களை எப்படி எதிர்கொள்ளணும்ங்கிறதுல கவனத்தை செலுத்தினீங்கன்னு சொன்னா, செயல்களும் நல்லா இருக்கும், உங்க மனசுமே கூட அந்த சூழ்நிலைகள்லாம் மனதினுடைய இயக்கமே கூட மாறிடும். நன்றிங்க. ஐயா அடுத்து கேளுங்க. ஐயா, நம் மனசு யாரால் இயக்கப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது மனது வந்து ஏற்கனவே மனசுனால் ஆக்கப்பட்டவங்க தான் நாம. அதனால அந்த மனது வந்து அது அலைபாய்ஞ்சிக்கிட்டு அதுவே இயங்கிட்டு இருக்க மனம். இப்ப நம்முடைய நிஜஸ்வரூபமே மனோ சரீரம் தான். இந்த சூக்ஷ்ம சரீரங்கிறது மனதால் ஆக்கப்பட்டவங்க தான். அந்த மனது அதுல இருந்து அந்த மனது இருக்கிறதே ஒரு இயக்கத்தோட தான் இருக்குது. அப்ப அதனுடைய இயற்கையே வந்து மனதா இருக்கிறதும் மனதா இருந்து இயங்குறதும் அதனுடைய இயற்கை. அந்த இயக்க அந்த இயற்கையில அது இயங்கி. அப்ப கடவுள் எல்லாம் வந்து இயக்கலைங்களா அப்படின்னு வச்சுக்கலாங்களா? எப்படி சில பேர் சொல்றாங்க, என் மனசு கடவுள்னாலதான் இயங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இல்ல, கடவுள்ங்கிறதே வந்து ஒரு பெரிய மனது தானே. நம்ம சின்ன மனது, கடவுள் பெரிய மனது. அந்த பெரிய மனதினுடைய ஒரு பகுதியா நாம இருந்து சின்ன மனதா இயங்கிட்டு எல்லாம் சேர்ந்ததுதான். இப்ப நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு உடலை எடுத்துக்கிடுங்க, உடல்ல கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செல்லுமே தனித்தனியான மனதுன்னு வச்சுக்கிடுங்க, டோட்டலா சேர்ந்து ஒரு மனது, அது கடவுளுடைய மனதுன்னு வச்சுக்கிடுங்க. நம்ம இண்டிவிஜுவலா ஒரு மனது இருக்கு. நம்ம இண்டிவிஜுவலான மனது வந்து அந்த செல்லும் இயங்கிட்டு, ஒவ்வொரு செல்லும் இயங்குற மாதிரி நம்முடைய மனதும் இண்டிவிஜுவல் மனதும் இயங்கி. நன்றிங்க. அடுத்த கேள்வி, ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க. மூச்சை கவனிப்பவன் சித்தனாகிறான், பேச்சை கவனிப்பவன் சித்தனாகிறான். இதை பற்றி விளக்கம் தாங்க ஐயா. இல்ல, அது நம்ம ஒண்ணும் அப்படின்னா, மூச்சை கவனிக்கிறது வந்து பயிற்சிகள்ல ஒண்ணு. அந்த பயிற்சிகள்ல இருக்கிறவங்க வந்து அந்த அந்த பயிற்சிகள் வந்து சித்துகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள்ல அது ஒண்ணு. அந்த மாதிரி இதனால மனசை லயப்படுத்தி வச்சுக்கிற ஒரு அம்சம் அது. பேச்சை கவனிக்கிறதுங்கிறது வந்து பித்தனாகணும்ட்டு அவசியம் இல்லை, முத்தனாகவும் கூட ஆகலாம். பித்தனா ஆகணும்னு கேட்டாங்க. ஏன்னா இது வந்து நாம ஏதோ ஒரு நல்ல பேச்சுகள் நல்லதா இருக்கலாம், மோசமான பேச்சுகளாகவும் இருக்கலாம். நம்ம எப்படி கவனிக்கிறோங்கிற பொறுத்து இருக்கு. தேவையானதை கவனிச்சிட்டோம்னு சொன்னா முத்தனா கூட ஆகலாம், பித்தனா தான் ஆகணும்னு கேட்டாங்க. நன்றிங்க. இது இப்ப வந்து கடைசி கேள்விங்க. பாலா அப்படிங்கிற கேட்டுக்காரங்க. ஐயா, லிபரேஷன் பத்தி தெரியாது இருப்பவன் ஒருவன் லைஃப்ல எல்லாம் ஈஸியா எடுத்துக்கிறான், ஜாலியா இருக்கிறான். நாம் லிபரேஷன் பத்தி எவ்வளவு தெரிஞ்சதுனால எனக்கும் அந்த நண்பர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதாவது லிபரேஷன் சொல்லி சொன்னாலே, நம்ம எதையுமே நம்ம பிடிச்சு வைக்காம அது பாட்டு விட ஆரம்பிச்சிடறோம். இப்ப இதுதான் வந்து ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்ல நம்ம இருக்கிறோம்.
இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல நம்ம இருக்க முடியும்னு சொன்னா லிபரேஷன்ல இருக்கோம்னு அர்த்தம். மற்றவங்க வந்து இந்த இன்னோசன்ட் இல்லாதபடி கபடத்தோட இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளேயும் மற்றவங்களுக்கு இடையிலயுமே கூட ஒரு போராட்டங்கள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை நம்ம மெயின்டைன் பண்றோமாங்கிறத பார்த்துக்கணும். அதனால நம்ம வந்து லிபரேஷனுடைய நோக்கமே அந்த அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை அந்த லிபரேஷன் ஸ்டேட்டை அந்த பிரவாகத்தை வந்து பழையபடி அடையிறது. அதனால அது வந்து நிச்சயமா ஒரு மனதினுடைய ஒரு ஆரோக்கியமான நிலை. அதுதான் மனது வந்து ஆரோக்கியமான நிலையில செயல்படுறதுங்கிறது லிபரேஷன்ல இருக்கிறது. அதனால அது எல்லாருக்கும் அந்த லிபரேஷன் வந்து ஆரோக்கியமான நிலை வந்து நல்லது இருந்து தான் எல்லாரும் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா அது வந்து அந்த இடத்த அடையலைன்னு சொன்னா நிச்சயமா ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கதான் செய்யும். நன்றிங்க. இப்ப யூடியூப்ல வந்து மூணு கேள்விங்க. முதல் கேள்வி, ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகத்தில் இருப்பதனால் நமக்கு லைஃப்ல என்ன மாற்றம் நடக்குமா? அதாவது ஆன்மீகம்ங்கிறதே வந்து நம்ம நம்ம மனதை சரியா புரிஞ்சுக்கிட்டதுதான். மனதுக்கு சுதந்திரம் கொடுத்து பழைய எப்படி நம்ம ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு போறதுதான். இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு போறது என்னன்னா, இந்நிலை ஏற்கனவே நம்முடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டே இருக்குது. இருக்கிற ஸ்டேட்டை நம்ம சரியான முறையில ரெக்கனைஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா மனசு வந்து சுதந்திரமா செயல்படுது. அதுதான் உண்மையான ஆன்மீகங்கிறது. அதுதான் வேற எதையோ சில அனுபவங்கள், விசேஷமான அனுபவங்கள் அடைகிறதுங்கிறது ஒரு ஆரம்பகால ஆன்மீகமா வச்சுக்கிடலாம். ஒரு முதிர்ந்த ஆன்மீகங்கிறது மனசு சுதந்திரமா விடுறது. அதுதான் உண்மையான ஆன்மீகம். நன்றிங்க. ரெண்டாவது கேள்வியும் ராம்குமார் அப்படிங்கிற கேட்டிருக்காரு. வணக்கம் ஐயா, மனதிலிருந்து புத்தி எவ்வாறு வேறுபடுகின்றது? புத்தியின் செயல் என்ன? கொஞ்சம் விளக்கவும். நன்றி. இது நம்ம பல முறை ஒவ்வொரு கடைசி கேள்விங்க. சுங்கயு ஐயா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க. இஸ் யுவர் கான்செப்ட் சிமிலர் டு பகவத்கீதா? அதாவது நம்ம எல்லாத்தையும் நம்ம அதெல்லாம் பகவத்கீதையும் தான் நம்ம படிச்சுதான் இருக்கிறேன். அதனால என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் அது சொல்லியிருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்றவங்களுக்கு வேற மாதிரி கூட தோணலை. ஏன்னா எனக்கு வந்து பகவத்கீதைக்கு விரோதமா நான் ஏதாவது சொல்ற மாதிரி எனக்கு பண்ணலை. பகவத்கீதைக்கு இது ஏற்புடையது மாதிரி சொல்ற மாதிரி தான் எனக்கு தருது. மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிடுறாங்களோ அது அவங்களுடைய இஷ்டம். நான் பகவத்கீதை படிச்சுதான் இருக்கிறேன். நாமளும் இப்போ நம்ம கருத்துக்களையும் சொல்லத்தான் செய்கிறோம். அதுக்கு விரோதமானதாக எனக்கு படலை. பட் இருந்தாலும் பகவத்கீதையில் வந்து நிறைய ஆஸ்பெக்டில் கவர் பண்ணுறாங்க. பண்ணுற ஆஸ்பெக்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதில் என்ன மெயின் கான்செப்ட், மெயின் கோர் என்னங்கிறத நம்ம சொல்றதையும் அதுலேயும் ஒன்று மாதிரி எனக்கு தருது. அது நீங்களும் படித்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க.